அனைத்து தமிழ் சினிமா உள்ளவங்களுக்கும் அன்பார்ந்த வணக்கம். இன்னைக்கு நம்ம மூவிஸ்டார் என்ன அப்டேட் பார்க்க போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராலாம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அவங்கள மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பட்டாசு படத்துல ட்ரெய்லர் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா நான் பண்ணியிருந்தேன். ஸோ மூவி ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா நீங்க தான் பண்ண போறேன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். நிறைய பேருக்கு நான் நேற்று சொன்ன விஷயம் புரியல, அதை பார்த்தீங்கன்னா நீங்க நான் தெளிவாக சொல்ல போறேன். நீங்க சப்ஸ்கிரைபராகட்டும் ஆடியன்ஸாக இருக்கட்டும், ஸோ நீங்களாம் பார்த்தீங்கன்னா பட்டாசு படத்தோட ரிவ்யூ எப்படி பண்ணணும் நினைச்சு எப்படி பண்றதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க மறக்காம நம்ம சேனல் போற வீடியோ டெய்லி தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. அந்த வீடியோவில் கண்டிப்பாக நான் எப்படி பண்ணணும் அஃபீஷியலாக சொல்ல போறேன். ஸோ சொல்றதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். ஸோ கேட்கறதுக்கு நீங்க ரெடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனும் எனேபிள் பண்ணி வச்சுங்க. அப்போ நாங்கள் எந்த வீடியோ போட்டாலும் தங்கிக்க தவறாமல் பார்க்க முடியும். அந்த வீடியோ நாங்கள் எப்பயுமே உங்களுக்கு தவறாமல் கொடுத்துக்கிட்டே இருக்க முடியும். செகண்ட் என்ன அப்டேட் பார்க்க போகிறோம் பார்த்தா வானம் கொட்டட்டும். ஸோ இந்த படத்தை பார்த்தா நம்ம மணிரத்னம் தான் தயாரிச்சிருக்காரு. ஸோ மணிரத்னம் மாதிரியாக ஒரு புதுமுக டைரக்டர் வச்சு ஒரு படத்தை தயாரிச்சிருக்காங்கன்னா அந்த படத்தில் எந்த அளவுக்கு ஒரு கண்டென்ட் இருக்குன்னு ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்தா ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தாங்க. இந்த படத்தில் பார்த்தா சரத்குமார், ராதிகா, ஐஸ்வர்யா ராஜேஷ், விக்ரம் பிரபு ஒரு மிகப்பெரிய ஒரு கேஸ்டிங் ரோல் நடிச்சிருக்காங்க. ஸோ இதனாலேயே பார்த்தா படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. ஸோ படத்தோட டைட்டில் பார்த்தா வானம் கொட்டட்டும், செக்கச்சக்கந்த வானம் இப்போ வானம் கொட்டட்டும். ஸோ இதை கம்பேர் பண்ணே பார்த்தா ஃபேன்ஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வானம் கொட்டட்டும் இந்த படத்தை இசையமைப்பாளர் யாருன்னு பார்த்தா தான் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. வேறு யாருமே இல்லை, நம்ம சித்திரீரம் தான் இந்த படத்தை இசையமைக்கிறாரு. அஃபீஷியலாக ஏற்கனவே அறிவித்த ஒரு விஷயம் தான். இந்த படத்தில் சித்திரம் பாடியிருந்த கண்ணு தங்கம் ராசாத்தி இந்த சாங் பாடம் மூலமே வேற லெவல் இருந்துச்சு. ஆனால் இப்போ அந்த படத்தோட ட்ரீசர் பார்த்தோம்னா நம்ம தனுஷ் பார்த்தோன்னா அஃபீஷியலாக 5 மணிக்கு வெளியிட்டிருக்காரு. ட்ரீசர் பார்த்தோம்னா முழுக்க முழுக்க ஒரு லவ் ட்ரீசராகவும் இருக்குது, முழுக்க முழுக்க ஒரு ஃபேமிலிக்குள்ளே வர பிரச்சனையாகவும் இருந்தால் ஒரு ட்ரீசரை கொடுத்துருக்காங்க. ட்ரீசர் மேலே ரொம்ப சூப்பராக இருந்தது. முக்கியமாக பார்த்தா ராதிகா இருக்கட்டும் சரத்குமார் இருக்கட்டும் இரண்டு பேரும் ஸ்பேரப்பாகி இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. ஸோ ஒரு முக்கியத்துவம் கொடுத்த ஒரு ட்ரீசராக கொடுத்துருக்காங்களோ படமும் பார்த்தோன்னா அந்தளவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரியான ஒரு படமாக தான் இருக்க போது எந்த ஒரு விஷயமும் கிடையாது. கேமராமேன் மேலுமே பாராட்டியாகணும். ஷார்ட்லாம் பார்த்தா ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தா அந்த லவ் சீன்லாம் பார்த்தா அழகாக போயிடுச்சு. அந்த கடைசியில் ட்ரீசரை போக போக அந்த ஸ்லோவான ஒரு விஷயம் போகும் இல்லையா, ஸோ ஃபேமிலி நெருக்கடியில் காட்ட முடியா. ஸோ அந்த ஒரு விஷயத்தையும் பார்த்தா பயங்கரமாக அந்த கேமரா ஒர்க்லேயே பயங்கரமாக நமக்கு அந்த ஒரு ஃபீல் கொடுக்குற மாதிரியான ஒரு காட்சியை தான் அந்த படத்தில் வச்சிருக்காரு. மியூசிக் டைரக்டர் சித்திரம். ஸோ சாங்கெல்லாம் பார்த்தா ஒரு வேற லெவல் கொடுத்துறாரு. இந்த படத்தில் பார்த்தா சாங்கான சாங்கையும் தாண்டி படத்துக்கான ஒரு பிஜிஎம் ஸ்கோர்னு ஒன்று இருக்கும் இல்லையா. அவர் ஆல்ரெடி பார்த்தா ஒரு பயங்கர சிங்கர், அவரை பற்றி சொல்லிக்க வேணாம். ஸோ சாங்கு தானே இசையமைக்கிறாரு, அது ஒரு பெரிய விஷயம் இருக்காது. ஆனால் படத்துக்கான பின்னணி இசைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது பார்த்தா பட்டை கிளப்பிருக்காரு ட்ரீசர்லேயே. லவ்வாகவும் கொடுத்துருக்காரு, ஆக்ஷனாகவும் கொடுத்துருக்காரு. இவருக்குள்ளே இவ்வளோ ஒரு திறமையான்ற பார்த்து நாமளே வாயை திறந்து பார்க்குற மாதிரியான ஒரு ட்ரீசராக தான் இந்த படம் ட்ரீசர் கொடுத்துருக்காங்க. எது எப்படியோ ட்ரீசர் பார்த்தா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படியே கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதையும் தாண்டி நம்ம சேனல் யாராலும் சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்களும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் நோட்டீஸ் எல்லாம் பண்ணி வச்சுங்க. இன்னைக்கு நான் ஒரு வீடியோ முடிக்கிறேன். ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா வேற ஒரு வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களுக்கு தெரியப்படுறது உங்களில் ஒரு கனகராஜ்.